ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சி உருவாக்கியிருக்காரு இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட். இந்தியா இங்கிலாந்து மோதும் முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டுமாரோ மதியம் 3:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்க வென்யூவில் நடக்குது. 50 ஓவர் வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ண காரணம் அவங்க சிட்டியில் நடந்தது. எந்த டீமாக இருந்தாலும் அவங்க ஓன் கிரவுண்டில் அவங்க தான் ராஜா கெத்து. அது வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிடக்கூடாது. ஓகேவா, அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமை வெறுப்பேற்றிருக்காப்புல வெக்ஸேத்திருக்காப்புல. ஜோ ரூட் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் டெஸ்ட்டில் இந்தியாவை ஒரு 3 நாளுக்குள்ளே தூக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. 5 நாள் போகாதுங்க, 3 நாளுக்குள்ளே இந்தியாவை தூக்கி அடிச்சிருவோம் என்றும் செம்ம வெறுப்பேத்திருக்காரு ஜோ ரூட். ஜோ ரூட்டோட இந்த பதிவு எப்படி பார்க்கப்படுகிறது? இந்தியாவை மேட்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. சில டீம் என்ன பண்ணுவாங்க, ஆப்னன் டீம் கேப்டன் இப்படி பேசினவுடன் வெக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் குலவரித்தனமாக பிளே பண்ணுவாங்க, அது நெகட்டிவாக முடியும். எதிரணியை தூண்டி விட்டு துர்கா பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட் யார் பண்ணுவாங்கன்னா மேட்சுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா டீம் பண்ணுவாங்க. தற்போது அதை இங்கிலாந்து கையில் எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோ ரூட் இப்படி பேசிய முக்கிய காரணம், இங்கிலாந்தில் முன்ன மாதிரி பிளேயர்கள் கிடையாது, அனுபவம் இல்லாத பிளேயர்ஸ் தான் அதிகம் இருக்கு. இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா இந்திய டீமை வெறுப்பேத்தி பார்த்திருக்காப்ல. பட் பார்க்கலாம், நாளைய மேட்ச்ல இவர் இப்படி பேசினதுக்கு இந்தியா மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுப்பாங்களான்னு. சேம் டைம் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல விராட் கோலி மீண்டும் ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்காரு, அந்த தவறை மாற்றிக்கொண்டே ஆகணும் என்று சச்சின் டெண்டுல்கர் சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்திய டீம் சக பிளேயர்களே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப் டெஸ்ட் பைனல் நீங்க பாத்திருப்பீங்க, நியூசிலாண்டோட பிளேயிங் லெவன் எப்படி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் தான், ஸ்பின்னரை எடுக்கவே இல்லை. ஓகேவா, இந்தியா தான் 2 ஸ்பின்னரோட போனாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. இந்த பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சச்சின் அண்ட் இந்திய டீம் சக பிளேயர்ஸ், ரெண்டு ஸ்பின்னரோட பிளேயிங் லெவன்ல போவேணாம், ஒன்னு ஜடேஜா அல்லது அஸ்வின், இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 4 ஃபாஸ்ட் போலர் பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்துல் தாகூர், இசான் சர்மா, முகமது சமி, சிராஜ், இந்த ஆர்டர்ல வந்துட்டு செலக்ட் பண்ணி போனாதான் இங்கிலாந்துக்கு டஃப் கொடுக்க முடியும். சர்துல் தாகூர் செம்மியா பேட்டிங்கும் பண்ணும் எபிலிட்டி இருக்கு. இந்த பிளான் தான் விராட் கோலி எடுக்கணுமே தவிர ஜடேஜா அஸ்வின் 2 ஸ்பின்னர் பிளே பண்ணுவது இந்திய அணிக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆக மாறலாம் என இவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா, அல்லது ஆடும் லெவன்ல அஸ்வின் ஜடேஜா பிளே பண்ணி ஆகணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.